வெல்கம் டு மை சேனல். நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஓரல் டெஸ்ட்டுக்கு வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதில் இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டை பற்றி பார்க்க போகிறோம். கோயம்புத்தூர் அப்படின்னா என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவின் மான் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற ஒரு சிறப்பு வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குது. கோயம்புத்தூர் மாவட்டம் வந்து எப்போ உருவானது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கோயம்புத்தூர் மாவட்டம் அப்படிங்கிறது வந்து சங்க காலத்தில் வந்து கொங்கு நாட்டோட ஒரு பகுதியாக இருந்துச்சு. அதன் பிறகு 1799 வந்து பார்த்திங்கன்னா திப்பு சுல்தான் இறந்துருவார். அதன் பிறகு வந்து கோயம்புத்தூர் பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் வசமாக போயிடும். 1804 தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற கோயம்புத்தூர் மாவட்டம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. இதில் ஒரு குறிப்பான என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுதந்திரம் அடைகிற வரையுமே வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அப்படிங்கிறது ஆங்கிலேயரோட ஆட்சியின் கீழ் வந்து ஒரு முக்கியமான பகுதியாக இருந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கோயம்புத்தூரில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்திலே வந்து அதிகமாக மழை பெறக்கூடிய பகுதி அப்படிங்கிறது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குது. அதாவது வந்து வால்பாறை அப்படிங்கிற இடத்துக்கு அருகில் வந்து கல்லார் அப்படிங்கிற பகுதி தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட அதிகமாக மழை பெய்கிற இடமாக வந்து சொல்லப்படுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிறுவாணி அருவி அப்படிங்கிறது, அதாவது கோவை குற்றாலம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுவாணி அருவி தான் வந்து கோவை குற்றாலம் அப்படி சொல்கிறாங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணீர் சொல்கிறாங்களா, அதில் வந்து ரெண்டாவது இடத்த வந்து இருக்குது அப்படி சொல்கிறாங்க இந்த தண்ணீர். அடுத்தது மருதமலை முருகன் கோவில் வந்து ஆறுபடை வீடுகளில் ஒன்றாக வந்து கருதப்படுது. அடுத்தது சுற்றுலா தலங்கள் கோயம்புத்தூரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனைமலை விலங்குகள் சரணாலயம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. பரம்பிக்குளம் ஆழியாறு வந்து பார்த்திங்கன்னா அணைக்கட்டு அங்கே இருக்குது. அடுத்தது ஆழியாறு அறிவு திருக்கோயில் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அடுத்து வைதேகி அப்படிங்கிற ஒரு அருவி இருக்குது. சிறுவாணி அருவி அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், ஒரு அருவி இருக்குது. வால்பாறை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அடுத்தது தியான லிங்கம் அப்படிங்கிறது ஒரு சுற்றுலாதலமாக இருக்குது. அடுத்தது வந்து டாப் ஸ்லிப் அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் சுற்றுலாத்தலங்களாக வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே மழை வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து இந்த விக்கிபீடியா நியூஸை மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே நான் ஸ்க்ரீன்லேயே வந்து உங்களுக்கு காட்டுறேன், பார்த்துங்க. நமக்கு வந்து கோயம்புத்தூர் எங்கே இருக்குன்னு தெரியும். இந்தியா, அதாவது தமிழகத்தின் மேற்கு பகுதியில் தான் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் அப்படிங்கிறது இருக்குது. இது விக்கிபீடியாவில் உள்ள நியூஸ் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் வந்து நான்காவது மிகப்பெரிய மாநகராட்சி. அப்போ மிகப்பெரிய மாநகராட்சினா சென்னை, அடுத்து ஹைதராபாத், அடுத்து வந்து பெங்களூர், அடுத்து நான்காவது இடத்துல இருக்குது. அப்போ கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்கன்னா நான்காவது மிகப்பெரிய மாநகராட்சியாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து மும்பைக்கு அடுத்ததாக வந்து அதிக தொழில் முதலீடுகள் கொண்ட ஒரு மாநகரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கோயம்புத்தூர் தான். இவ்வளோ தொழில்நுட்பம் இருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா மான்செஸ்டர், தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வேறு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழக பரப்பளவு, தமிழகத்தில் பரப்பளவில் வந்து இரண்டாவது மிகப்பெரிய நகரமாக வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் இருக்குது. ரொம்ப முக்கியம் தான், அதையும் நோட் பண்ணிங்க. அடுத்தது வார்டெல்லாம் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் தேவை கிடையாது. அடுத்தது தமிழக மாநகராட்சிகளில் வரி வசூலில் பார்த்திங்கன்னா இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கான். ஸோ வரி வந்து அவ்வளோ வரி இருக்கும் போல். அப்போ கோயம்புத்தூர் மாவட்டம் வந்து வரி வசூல் மட்டுமே வந்து இரண்டாவது இடத்துல பெற்றிருக்கு. அதாவது இதெல்லாம் கொடுத்துருக்காங்க எத்தனை கோடி அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது, அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. அடுத்தது வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை மாநகரம் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தின் தலைநகரம். நெசவு சார்ந்த தொழில்கள், மின் மற்றும் மின் அணு சார்ந்த தொழிலகங்கள், அப்புறம் வந்து மின்சார நீரேட்டி தயாரித்தல், இந்த மாதிரி உள்ளிட்ட பல்வேறு தொழில்கள்லாம் அங்கே நடைபெறுது அப்படி சொல்கிறாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது. இதன் நலம் பயக்கின்ற காலநிலை மிகவும் வரவேற்கக்கூடியதாக ஆண்டு முழுவதும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நமக்கு வந்து மேற்குத்தொடர்ச்சி பக்கத்தில் இருக்கிறனால மழையெல்லாம் அதிகமாக இருக்கும், கிளைமேட் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மாவட்ட ஆட்சியர் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே ராஜாமணி அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. இதை தவிர்த்து வந்து இந்த மாவட்டத்தில் வந்து யார் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கா, யார் வந்து என்ன பதவியில் இருக்கா அப்படி சொல்லி பேசிக்கான தகவல் மட்டும் பார்த்துங்க. நமக்கு வந்து மழை வந்ததுனால தான் தெரியும் நம்ம வந்து இதில் போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.